ஸ்டாக்கு இப்போ இருக்கிற ஸ்டாக்கில் வந்து சாம்பிள் எடுத்து ஜலிச்சு பார்த்ததில்ல, வண்டு இருந்ததுனால நாங்கள் உடனடியாக ஃபியூமிகேஷன் பண்ணோம். அப்படி ஃபியூமிகேஷன் பண்ணி ஏழு நாள் கழித்து நாங்கள் என்ன பண்ணோன்னா இதை டீகேஸ் பண்ணுறோம். டீகேஸ் பண்ணும்போது அந்த இருந்த வண்டெல்லாம் அந்த ஸ்டாக்கில் இருந்து இறந்து விட்டது. சாகடிக்கிறதுக்காக நாங்கள் செஞ்சோம். இது அப்படி செய்யறதுனால என்னதுன்னா அந்த குவாலிட்டி வந்து தரம் அப்படியே இருக்கிறதுக்காக நாங்கள் அதை செஞ்சுருக்கோம். அந்த ஸ்டாக்கு வந்து ஃபியூமிகேட் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு டன்னுக்கு 9 கிராம் அலுமினியம் பாஸ்பேட்டுன்ற மாத்திரையை யூஸ் பண்ணி அது என்ன ஆகுதுன்னா கேஸாக ஃபார்ம் ஆகி அது இருக்கிற வண்டுகளையெல்லாம் சாகடித்து அந்த ஷாக்கில் இருக்கிற பூச்சியெல்லாம் சாகடித்து நன்றாக வைத்து கொள்ளுகிறது. இதனால் நாங்கள் அந்த ஷாக்கை வந்து நல்ல நிலையில் வைத்துக்கொள்ளுகிறோம். அப்படி டீகேஸ் செய்த பிறகு மீண்டும் நாங்கள் ஸ்டாக்கினுடைய சாம்பிளை எடுத்து ஜலிச்சு பார்க்கும்போது அவற்றில் இருந்த பூச்சிகள் எல்லாம் இறந்து விட்டதாக எங்களுக்கு தெரிய வந்ததால் அந்த ஸ்டாக்கு சுத்தமாகவும் கிளீனாகவும் இருக்கிறது எங்களுக்கு தெரிய வந்தது. இதுபோல் நாங்கள் ஸ்டாக்கை செய்து கொண்டிருக்கிறோம். எஃப்சிஐயில் இது மாதிரி நாங்கள் வருகின்ற எல்லா ஸ்டாக்கையும் நல்ல முறையில் வைத்து கொண்டிருக்கிறோம். கழகம் நாட்டு மக்களுக்காக பணியாற்றும் ஒரு கழகம். உணவு தானியங்கள் நெல், அரிசி, கோதுமை ஆகியவை கொள்முதல் செய்தல், பாதுகாத்தல் மற்றும் மாநில அரசு மூலமாக மக்களுக்கு விநியோகம் செய்வது இந்திய உணவுக் கழகத்தின் அயராது பணி. கழகம் நாட்டு மக்களுக்காக பணியாற்றும் ஒரு கழகம். உணவு தானியங்கள் நெல், அரிசி, கோதுமை ஆகியவை கொள்முதல் செய்தல், பாதுகாத்தல் மற்றும் மாநில அரசு மூலமாக மக்களுக்கு விநியோகம் செய்வது இந்திய உணவுக் கழகத்தின் அயராது பணி. இந்திய உணவுக் கழகத்தின் முன்னேற்ற பாதையில் இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள்